ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், ஒரு பீக்கங்காயோட ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், கால் பாகம் தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட விருப்பப்படுற அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 எலுமிச்சம்பழ சைஸ் புளி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுந்தையும் கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம். இதை வேறு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இதை விட டேஸ்டாக இருக்கும். இதை பொன்னிறமாக வறுத்தரலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் தோலில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது பாடி ஹீட்டை குறைச்சி உடம்புக்கு குளிர்ச்சியை தருது. தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் புளியும் சேர்த்துக்கலாம். புதினா, பீர்க்கங்காய் தோல் இது ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை 15 செகண்ட்ஸ்க்கு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ண உளுந்தையும் கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இது ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதையே புளி சேர்க்காமல் தாளிச்சு எடுத்து இட்லி தோசைக்கு சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். தோலோட பீர்க்கங்காயும் சேர்த்து இந்த மாதிரி சட்னி அரைக்கலாம். ஆரோக்கியமான சுவையான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ மோனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.